வணக்கம். தற்போது நம்ம இந்திய அணி ஜிம்பாவே அணிக்கு எதிராக இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை இப்போ விளாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க கடந்த 400 வருடங்களாக விளாண்டுக்கிட்டு வர இந்த கிரிக்கெட்டில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சம்பவம் தான் இப்போ ஜிம்பாவே அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி விளாண்டுக்கிட்டு வர இந்த தொடரில் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது கேஎல் ராகுல் அவர் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சதை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணியை பேட்டிங் செய்ய வைப்பாரு அப்படின்னு பார்த்தா, புத்திசாலித்தனமாக மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே அணி அவங்களையே பேட்டிங் செய்ய வச்சிட்டாரு. அவங்களும் கடந்த முதலாவது ஆட்டத்திலேயாவது தட்டு தடுமாறி ரொம்பவே கஷ்டப்பட்டு 189 ரன்கள் எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்கோரை கூட எட்ட முடியாமல் வெறும் 161 ரன்களுக்கே மீண்டும் ஒருமுறை நம்ம இந்திய அணிக்கிட்ட இன்னைக்கு ஜிம்பாவே அணி ரொம்ப மோசமாக பேட்டிங் செஞ்சு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஜிம்பாவே அணி இதுக்கு முன்னதாக நம்ம இந்திய அணிக்கு எதிராக கடைசியாக விளாண்ட 12 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள்லையும் இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக அவங்க எல்லா ஆட்டத்திலையுமே ஆல் அவுட் ஆகிக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கும் ஜிம்பாவே அணி கடைசி 12 ஆட்டங்கள் நம்ம இந்திய அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக தோல்வி அடைகிறது மட்டும் இல்லாமல் பேட்டிங் செய்கிறப்போ தொடர்ந்து ஆல் அவுட் ஆகிக்கிட்டும் வராங்க. ஸோ இதில் இன்னொரு உலக அதிசயமான சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்டத்தில் ஜிம்பாவே அணி 31 ரன்கள் எடுத்திருந்தப்போ 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. இப்படி இருக்க இன்றைக்கி நடந்த இந்த இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலும் சரியா 31 ரன்கள் எடுத்திருந்தப்போ 4 விக்கெட்டுகளை இன்னைக்கும் இழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக், அதுவும் ஒரே அணிக்கு எதிராக அடுத்த அடுத்த ஆட்டங்களில் ஒரே ஸ்கோரில் அதே மாதிரியான விக்கெட்டுகளை வீழ்த்துற சம்பவம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வரலாற்றிலேயே நடந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்திய அணி ஜிம்பாவே அணிக்கு எதிராக நிகழ்த்தி இப்போ 161 ரன்னுக்கு ஆல் அவுட்டும் ஆக்கியிருக்காங்க. ஸோ முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி போலவே இந்த இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலையும் விக்கெட்டுகள் எதுவுமே இழக்காமல் நம்ம இந்திய அணி இந்த ஆட்டத்தில் ஜெயிப்பாங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.